வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து, வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். திருவேங்கடநம்பி என்று ஒருவர் இருந்தார். அவருடைய வாய் எப்பொழுதும் நம்மாழ்வாரின் பாசுரங்களையே முணுமுணுத்து கொண்டிருக்கும். திருவேங்கடம் நம்பி ஒரு சால கிராமத்தை வைத்து பூஜை செய்து வந்தார். அது வைணவர்களிடம் தொன்று தொட்டு இருந்து வரும் ஒரு பழக்கம். அந்த சால கிராமத்தில் நாராயணனே இருப்பதாக வைணவர்கள் நம்புகிறார்கள். திருவேங்கடம் நம்பியால் அந்த சால கிராமத்தை பிரிந்து இருக்க முடியாது. அவர் எங்கே சென்றாலும் அந்த சால கிராமத்தை தனது வெற்றிலை செல்ல பெட்டியில் வைத்து எடுத்து சென்று விடுவார். ஒரு முறை ஒரு திருமண வைபவத்திலே அவரை திருவாய்மொழி சொல்ல அழைத்திருந்தார்கள். அதன் பின் நடந்த விருந்திலும் கலந்து கொண்டார் திருவேங்கடம் நம்பி. பின் ஒரு ஓரமாக அமர்ந்து வெற்றிலை போடத் தொடங்கினார். அவருக்கு அருகிலே சந்தானம் என்ற ஒரு புரோகிதர் இருந்தான். அவனும் அன்று திருவாய்மொழி சொல்ல வந்தவன்தான். திருவேங்கடமும் சந்தானமும் ஒரே குருவிடம்தான் ஆழ்வார்களின் பாசுரங்களை அர்த்தத்தோடு கற்றார்கள். அவர்களுடைய குருவும் அந்த வைபவத்திற்கு வந்திருந்தார். பெட்டியிலிருந்து கொட்டைப்பாக்கை எடுத்து வாயில் போட நினைத்த திருவேங்கடம் நம்பி தூக்க கலக்கத்தில் தான் வழிபடும் சால கிராமத்தை எடுத்து வாயில் போட்டு கொண்டு விட்டார். பாவம், அவர் என்ன செய்வார்? காலை 4 மணிக்கே அவர் எழுந்திருந்தார். அன்று முழுவதும் பாசுரங்கள் சொல்லியிருந்தார். நல்ல உணவு வேறு, தூக்க கலக்கம் மாற்றி போட்டு கொண்டு விட்டார். அருகில் இருந்த சந்தானம் அதை பார்த்து விட்டான். கத்தினான், ஓ என்னாச்சு உமக்கு? சாட்சாத் பகவானே குடியிருக்கிற சால கிராமத்தை எடுத்து வாயில போட்டுருக்கிறே, எச்சல் பண்ணிட்டீரே. சொன்னதோடு நிற்கவில்லை, தன் பலத்தையெல்லாம் திரட்டி நம்பியின் தலையில் அடித்தான் சந்தானம். நம்பிக்கு தூக்கம் கலைந்தது. சால கிராமம் நம்பியின் கையில் வந்து விழுந்தது. செய்த தவறை உணர்ந்து கண்ணீர் சிந்த ஆரம்பித்தார் திருவேங்கடம் நம்பி. சந்தானம் நேராக அவர்களுடைய குருவிடம் சென்று திருவேங்கடம் நம்பி செய்த அட்டூழியத்தை, பகவானையே தன் வாய்க்குள் போட்டு கொண்ட அந்த கொடிய பாவத்தை பற்றி விலாவாரியாக சொன்னான். கோபத்தில் குருவின் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. திருவேங்கடம் நம்பியை தன் இடத்திற்கு அழைத்தார் குரு. குருவின் காலிலே வேறறிந்த மரம் போல் விழுந்தார் திருவேங்கடம் நம்பி. பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிக்கணும் குருதேவா. சத்தியமாக என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது. இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காது, எந்த காலத்திலும் நடக்காது. என் குழந்தைகள் மேலே சத்தியம் பண்ணுறேன், இந்த ஒரு தரம் மட்டும். குருவின் கோபம் தணியவில்லை, இன்னும் அதிகமானது. ஓ சத்தியம் யாருக்கடா வேணும்? அந்த பெருமாளை உங்ககிட்ட வச்சுக்கிற யோக்கியதையை நீ தொலைச்சிட்ட. இனிமேல் அந்த சால கிராமம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதை இந்த சந்தானத்துக்கிட்ட கொடு, இப்போவே கொடு. குருதேவா, வேற என்ன தண்டனை கொடுனாலும் கொடுங்கோ, இது மட்டும் வேண்டாம். 10 நாள் சாப்பிடாமல் இருக்க சொல்லுங்கோ இருக்கேன், மௌன விரதம் இருக்க சொல்லுங்கோ இருக்கேன். இதோ இந்த சந்தானம் இருக்கான்னு இவன் ஆற்றுல வேலைக்காரனாக கூட இருக்கேன். ஆனால் என்னால் என் பெருமாள் இல்லாமல் இருக்க முடியாது. எங்கள் அப்பா 2 வருஷத்துக்கு முன்னால் சாகும்போது இந்த பெருமாளை எங்கிட்ட கொடுத்தார். என்னால் பெருமாளை பிரிஞ்சு 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது குருதேவ். அதனால தான் போகிற இடத்துக்கெல்லாம் அவரையும் தூக்கிட்டு போகிறேன். பெருமாளை எங்கிட்டேருந்து பிரிச்சேன்னா என் உயிர் போயிடும் குருதேவா. பண்ணுறதையும் பண்ணிட்டு சும்மா நீலி கண்ணீர் வெடிக்காத. பெருமாள் பூஜை பண்ணுறதுக்கு தானே ஒழிய மென்னு தின்ன இல்லை. சந்தானத்துக்கிட்ட உடனே அந்த சால கிராமத்து கொடு. குருதேவா, உங்கள் முன்னால் சத்தியம் பண்ணுறேன், 50 வருஷமாக வெத்தலை பாக்கு போட்டுருக்கேன். அது இல்லாமல் எனக்கு தூக்கம் வராது. இந்த நிமிஷத்துலேருந்து நான் வெத்தலையை தொடமாட்டேன்னு சத்தியம் பண்ணித்தரேன் குருதேவா. இந்த வெள்ளி வெத்தலை பெட்டியை வேணால் சந்தானத்துக்கிட்ட கொடுத்துட்றேன். பெருமாளை மட்டும் கேட்காதீங்கோ, என் உயிரை கூட கேளுங்க குருதேவா. என் பெருமாளை மட்டும் கேட்காதீங்கோ. உன்னுடைய குருங்கிற அதிகாரத்தில் சொல்கிறேன், அந்த சால கிராமத்தை சந்தானத்தில் கொடுக்க போறியா இல்லையா? நீ கொடுக்கலன்னா நான் குருவும் உனக்கு கிடையாது, நீ எனக்கு சிஷ்யனும் கிடையாது. கனத்த இதயத்துடன் தான் அனுதினமும் வழிபடும் அந்த தெய்வத்தை கன நேரம் கூட பிரிந்து இருக்க முடியாது என்னும் அளவிற்கு நேசிக்கும் அந்த சால கிராமத்தை சந்தானத்திடம் கொடுத்தார் நம்பி. சந்தானம் அதை கொடூர புன்னகையுடன் வாங்கி கொண்டார். சந்தானம் தூங்கிக் கொண்டிருந்த மற்ற புரோகிதர்களை எழுப்பினான். நம்பியின் எச்சிலால் அசுத்தப்பட்ட அந்த சால கிராமத்தை தூய்மைப்படுத்த அவர்கள் விரிவான சடங்குகளை செய்தார்கள்.
அந்த சடங்குகளில் பங்கு கொள்ள நம்பியை அவர்கள் அனுமதிக்கவில்லை. அன்று இரவு நம்பிக்கு சுத்தமாக தூக்கம் வரவில்லை. இறைவனுடன் பேசிக்கொண்டிருந்தார், இறைவா ஒன்று நீ என்னிடம் வந்துவிடு, இல்லை என்னை உன்னருகில் அழைத்துக்கொள், நீ இல்லாத இந்த நரகத்தில் ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது. அவருடைய கண்கள் தன்னிச்சையாக கண்ணீரை பெருக்கிக் கொண்டிருந்தன. படுக்கையை விட்டு எழுந்தார் நம்பி. அந்த நடுநிசி வேளையில் கிணற்றிலிருந்து தண்ணீரை இழுத்து இறைத்து குளித்தார். பெருமாள் இல்லாத பூஜை அறையில் போய் அமர்ந்து கொண்டு நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பாசுரங்களை சொல்ல ஆரம்பித்தார். அதை கூட அவரால் சரியாக சொல்ல முடியவில்லை. அவரிடமிருந்து வெடித்து கிளம்பிய விம்மல்கள் அவரை தொடர்ந்து பாசுரம் சொல்ல விடாமல் தடுத்தன. என்றாலும் திக்கி திணறி சொல்லிக்கொண்டிருந்தார் திருவேங்கடம் நம்பி. இதற்கிடையில் சந்தானத்தின் கனவிலே பெருமாளே தோன்றினார். இறைவனின் பேச்சு இடி முழக்கமாக இருந்தது. நம்பி என்னை வாயில் போட்டு கொண்டதால் நான் அவமானப்பட்டேன், அசுத்தப்பட்டேன் என்று உன்னிடம் எப்பொழுதாவது சொன்னேனா? சந்தானம் அதிர்ந்தான். இறைவன் தொடர்ந்தான், நம்பியின் வாய் எப்பொழுதும் திருவாய்மொழியை முன்முடித்து கொண்டே இருக்கும், அதனால் எனக்கு அது ஸ்ரீவைகுந்தத்தை விட உகப்பான இடம். இந்த உலகத்தில் இருக்கும் மிக புனிதமான கோவிலை விட நம்பியின் வாய் புனிதமானது. நான் எப்பொழுதும் என் அடியார்கள் காலடியில் விழுந்து கிடப்பதைத்தான் விரும்புவேன் என்று உன் குரு உனக்கு சொல்லிக் கொடுத்தாரா இல்லையா? இந்த பாடத்தை உன் குருவிடமே போய் நான் சொன்னேன் என்று சொல். இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்தில் நான் நம்பியின் வீட்டில் இருக்க வேண்டும். இந்த சால கிராமம் நம்பியின் வீட்டில் இருந்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் உன்னை ஒரு வழி பண்ணிவிடுவேன். என்னை சம்ஹாரம் செய்ய வந்த நரசிம்மமூர்த்தியாகத்தான் நீ பார்ப்பாய். கொடுமையை அழிக்க வந்த அவதாரமாகத்தான் நீ பார்ப்பாய். என்னை பொறுத்தமட்டில் என்னை என் அடியாரிடமிருந்து பிரிக்கும் எந்த செயலும் கொடுமைதான், அது அசுரத்தனம்தான். உன்னுடைய ஒரு மணி நேர காலக்கெடு இந்த நொடியுடன் தொடங்குகிறது. சந்தானம் திடுக்கிட்டு எழுந்தான். மணியை பார்த்தான். அதிகாலை 3 மணி. சால கிராமத்தை எடுத்துக்கொண்டு நம்பியின் வீட்டை நோக்கி ஓடினான். நம்பி கண்களில் நீர் வழிய திருவாய்மொழி தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தார். அவரை விழுந்து வணங்கினான் சந்தானம். பின் சால கிராமத்தை அவரிடம் கொடுத்தார். அதை பார்த்த உற்சாகத்தில் இன்னும் சத்தமாக பாசுரங்கள் சொல்ல ஆரம்பித்தார் நம்பி. அப்பொழுது அவர் சொன்ன பாசுரம் என்ன தெரியுமா? பூசும் சாந்து என் நெஞ்சமே, புனையும் கன்னி எனதுடைய, வாசகம் செய் மாலையே, வான் பட்டாடையும் மகுதே, தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே, ஈசஞ்ஞாலம் உண்டுமிழ்ந்த எந்தை ஏகமூர்த்திக்கே. நாமும் இறைவனுக்கு பூஜை செய்கிறோம். கடையில் நல்ல சந்தனத்தை வாங்கி அதை இறைவனுக்கு சாற்றுகிறோம். புளிய மரத்தின் அடியில் விழுந்து கிடந்த நம்மாழ்வாருக்கு யார் சந்தனம் தருவார்கள்? அதனால் அவர் தன் நெஞ்சையே சந்தனமாக குழைத்து அதை இறைவன் மேல் பூசுகிறார். பூசும் சாந்து என் நெஞ்சமே. இறைவனுக்கு பூமாலை வேண்டுமே, கவலை இல்லை, அதுதான் 1000 கன்னிகள் கொண்ட அவருடைய பாமாலை இருக்கிறதே, அதையே பூமாலையாக சாற்றுகிறார். என் பாடல்கள்தான் உனக்கு நான் அணிவிக்கும் பட்டாடை என்கிறார். இறைவனுக்கு நகைகள் ஆபரணங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டாமா? அதை அணிவித்தால் தானே இறைவனுக்கு அழகு. இறைவா உன்னை நோக்கி நான் கை கூப்புகிறேன் அல்லவா, அந்த அஞ்சலிதான் உனக்கு ஆபரணம். நீ ஈசன்தான், என் தந்தைதான், இந்த உலகத்தையே உண்டுமிழ்ந்த ஏகமூர்த்தி தான். ஆனால் இதுதான் நான் உனக்கு செய்ய முடிந்த, செய்யக்கூடிய அலங்காரம் வழிபாடு எல்லாமே. இறைவனுக்கு இந்த அலங்காரம் பிடித்து போய் விடுகிறது. நம்மாழ்வாருக்கு அருகே சொக்கி போய் அமர்ந்திருக்கிறான் அந்த நாராயணன். அந்த பாசுரத்தை இன்னும் ஒரு முறை கேளுங்கள். பூசும் சாந்தி என் நெஞ்சமே, புனையும் கண்ணி எனதுடைய, வாசகம் செய் மாலையே, வான் பட்டாடையும் மகுதே, தேசமான வணிகலனும் என் கைகூப்பு செய்கையே, ஈசஞ்ஞாலம் உண்டுமிழ்ந்த எந்தை ஏகமூர்த்திக்கே. அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து, இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளைப் போல் இனிவரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.